ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன குட்டி விளாக் தான் இந்த வீடியோ. என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு இவர் பாத்தீங்கன்னா தெரியும், வேற சம அட்டகாசம் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இது வரைக்கும் வந்து அந்த ரக்கையை கட் பண்ணதே இல்லை. எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் வந்து ஒரு ஃபீமேல் வாங்கி விடணும், ட்ரீட் பண்ணணும், எல்லாமே நான் அப்படியே ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறோம், பெரிய ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து டிவி வாங்க போகிறேன். எல்இடி டிவி, எல்இடி டிவி இல்லை, ஓஎல்இடி டிவி வாங்க போகிறேன். நான் ஏன் வாங்குறேன் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா வந்து மேலே டேமேஜ் ஆகி அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டு குட்டி இருக்கு புதிய வரண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ல தட்டி 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 தட்டியே அதை வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்ம எங்க வாங்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து சத்யா தான் வாங்க போறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் சத்யா சூஸ் பண்ணுன்னா, நம்ம வீட்டில் வந்து ஏசி இருக்கு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாமே அங்கே இடத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் தான் கம்மியாக இருக்கணும். அப்படி வந்து ப்ரைஸ் பார்க்கும்போது நீ எங்கே வாங்கினாலும் சரி, அந்த இடத்துல வாங்கும்போது எப்படி இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து கம்மியாகவே இருக்கு. நான் நிறைய வாட்டி கம்பேர் பண்ணி தான் வாங்கினேன். இப்போ நம்ம எப்படி யார் வர போறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் மேடம் தான் போக போகிறோம், என் வைஃப் தான் போக போகிறோம், ரெண்டு பேர் தான் சேர்ந்து போக போகிறோம். மேடம் கிளம்பிட்டு இருக்காங்க, நானும் கிளம்பிட்டு வந்துடுறேன், போகிறோம். அவங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டம் ஒரு அடி அடிங்க. வீடியோ போகலாமா? ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளம்பியாச்சு. மெயினாக வந்து நம்ம கிளம்புறது முக்கியம் இல்லை, நம்ம மேடம் கிளம்பிட்டாங்க. நான் கிளம்பியாச்சா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற வேண்டியது தான். நமக்கு டிவி வாங்கணும், உங்களுக்கு என்ன வாங்கணும்? ஓவன். ரொம்ப நாளாக ஓவன் ஓவன்றாங்க, எப்படியாவது வந்து நைஸாக கழட்டி விட்ற வேண்டியதாக ஓவனை பார்ப்போம் அங்கே போய். இதில் மெயினாக என்னென்னா, இங்கே ரெண்டு குட்டிங்க இருக்குது, இதுங்களை கூட்டு போகல, இங்கே தான் விட்டு போகிற ரெண்டு குட்டியும், எப்படியாவது ரெண்டு பேருக்கு தெரியாமல் போனோம். நைஸாக கிளம்பிடலாமா? ஓகே வாங்க. புது டிவி, அது ஓஎல்இடி பெரிய டிவி வாங்க போறோம். ஏற்கனவே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து அந்த டிவி இருந்தது, அது என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட காட்டிடுவேன். இப்போ வாங்க நம்ம உள்ள போயிட்டு கேட்போம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்க போகிற டிவி வந்து ஓ எல்இடி டிவி, வேறு லெவலில் இருக்குது. பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம அவர்கிட்ட கேட்போம். கேட்டால் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. வாங்க அவர்கிட்ட நம்ம பேசலாமா? ஓகே, நம்ம ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. டிவியில் நிறைய ஊர் இருப்பார் போல இருக்கு. எவ்வளோ வருஷம் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் டிவியில்? 5 இயர்ஸாக இருக்குது. ஓகே, 5 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸு. பட் இந்த ஓல்டு டிவியை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே பேசலாமா? ஓகே, எல்லாருக்கும் சொன்ன மாதிரி வணக்கம் 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 சொல்லிடுங்க. வணக்கம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஓஎல்இடி அப்படின்னா என்னது? ஓஎல்இடினா ஒன்றும் இல்லை சார், இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம்.
கலர் பிக்சர்ஸ் இமேஜஸ் எல்லாமே வந்து கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் மூலமா உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும் பிக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லைட்டே இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிவி பிக்சர் டிப் டிவிலாம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்பு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல்ஸ் அதாவது ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனோட வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிக்சல்ஸில் இருந்து ஒரு ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிக்சல்ஸில் இருந்து உங்களுக்கு கலர் ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. அதான் மேக்ஸிமம் என்ன டிஃப்ரெண்ட் அதுக்கும் இதுக்கும் என்ன? ஒன்றுமே இல்லை சார். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், கை வச்சு பாருங்கள், பேக்கில் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. அவ்வளோ திக்னஸாக வருதுங்களா? இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees காயின் நீங்கள் இது கூட இல்லை உங்கள் மொபைலே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், மொபைல் இதுக்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள் சைடில். கலர்ஃபுல்லாக எல்லாமே காட்டும் உங்களுக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்எட். எல்ஜிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற மாடல் வந்து இந்த மாடல் ஓஎல்எட் மாடல். இப்போ இதில் வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்எட் 55CX சொல்லிட்டு மாடல். எவ்வளோ இன்ச்சு? 55 inches. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 இருக்குது, 75 இருக்குது. நம்மளுக்கு தேவையான எந்த இன்ச்சஸ் வேணுனாலும் நம்ம போதும். இதுக்கு மேலே இதுவே நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS சொல்லிட்டு சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல சார். ஆனால் எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவிக்குன்னு மாடிஃபை பண்ண OS வெப் OS சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்களே ஓன் OS இவங்களுக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் போகுதோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி கண்டென்ட் ஸ்டோரில் நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வேணும்னா கூட எல்ஜி கண்டென்ட் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் போகுதோ அது இன்பில்டாகவே வந்துடும். இது வந்து மேஜிக் மோஷன் ரிமோட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனிவர்சல் ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க. டிவி, டிஷ், ஹோம் தேட்டர் இது எல்லாமே வந்து இந்த ஒரு ரிமோட்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெகக்னிஷன் இப்போ அலெக்சா கோ டு கூகுள்னா கோ டு கூகுள். இப்போ அலெக்சா ஏதாவது நம்ம வாய்ஸ் சர்ச் பண்ணுனா ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷனோட வந்துடும். இதுக்கு கம்பேரிசன் எந்த மாடலுமே இப்போதைக்கு எந்த இதுமே இல்லை சார். வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னா இது சொல்லலாம். ஓ ஆல்ரெடி இப்போ இதுதான் ஆமாம் மெயினாக ஒன்றும் இல்லை சார். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக சும்மா வீடியோலாம் வந்து நான் காப்பிரைட் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் காப்பிரைட் கொடுத்துட போகிறாங்க நமக்கு. வீடியோ குவாலிட்டிலாம் வந்து வேற லெவலில், கண்டிப்பாக வந்து வேற லெவலில் இருந்துதான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலு. ஒரு மினி தியேட்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஆரோ இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய ரூம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மினி தியேட்டரே இருக்கும். இதை வாங்கிட்டு ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், தியேட்டரே தேவையில்லை, இது ஒன்றே போதும் நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது ஃபியூச்சர் இருக்காது? ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோவில் ஆடியோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எடுத்துட்டு $3,000 மட்டும் நீங்க பே பண்ணுவோம். 3,000 ஓகே தான். ஓகே தானே ஆசா? 3,000 ஓகே தான்.
ஓகே ப்ரோ. சத்யா சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டிவியை பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூப்பன் மெசேஜ் மாதிரி வரும் சார் உங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு இப்ப ஒரு கிரைண்டரோ ஒரு மிக்சியோ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 6,000 rupees வரும். வெறும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5,000 rupees இந்த டிவியை நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். நீங்க தேவையான அந்த 5,000 நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் அசூரன்ஸ் வாரண்டி இருக்குது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் டூ. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்து நீங்க ஒன்னு எடுக்கிறீங்கன்னா இப்ப ஓஎல்இடி பர்ச்சேஸ் பண்ணும்போது 32 inches வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா வரும். அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் எல்ஜியில. இந்த ஃப்ரீ கிஃப்ட் வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல இருந்து நம்ம பிரைசிங் லெஸ் பண்ணி சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வாரண்டி இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து நம்ம சத்யா சைடுல இருந்து நான் கேட்டேன் என்ன ஆஃபர் என்ன ஆஃபர்னு. அப்போ வந்து அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்களா, அந்த லிங்கை நம்ம வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க வாங்கினீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து 5,000 கிட்ட கம்மி பண்ணணுன்றாங்க. ஆமாம், 5,000 rupees வந்து நம்ம நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உடனே இமீடியட்டாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் இப்போ 8,000 rupees 9,000 rupees வேறு ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீட் இருக்குதுன்னா கூட அந்த 5,000 rupees லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் சார். நீங்கள் இந்த டிவி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், வாங்கிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் காட்டுங்க, கண்டிப்பாக வந்து 5,000 வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரோ வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ப்ரோ. ஓகே, எனக்கு கொஞ்சம் டவுட்லாம் வந்து க்ளியர் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் போயிட்டு நோண்டி பார்த்தா தான் வந்து ஃபுல்லன் ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவோம். ரொம்ப நேரம் நான் வீடியோ எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கரெக்டாக அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி, பில்லு போட்டலாமா ப்ரோ? போட்டலாம். ஓகே, எனக்கு ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. சரி, நம்ம ஃபீஸ் மட்டும் பார்த்துட்டு அது என்னன்னு நம்ம பார்த்துட்டு கிளம்புவோம். சரி, ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான டிவி வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்குது. இதை இன்றைக்கே வீட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டணும்னு ஆசையாக இருக்குது. பட்டு நாளைக்கு தான் வந்து டெலிவரி பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து பில்லு மட்டும் போட்டுவோம், நாளைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து கேமரா எடுத்துகிட்ருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேமரா யார் எடுத்துகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஏற்கனவே இதே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. இதில் வேற இவங்களுக்கு வேற வந்து என்ன வேணுமா, ஓவன் வேணுமா? டிவி வாங்கினா ஓவன் ஃப்ரீ மாதிரி, டிவி ஓவன் ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல, ஓவன் வந்து காசாக தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன ஓவன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐஎஃப்பி இருக்குது, எல்ஜியில் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு 7,000 rupees தான் நினச்சோம். 7,000 rupees பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சூட வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். பட்டு நாங்கள் வாங்குறது மெயினே, அவங்க வாங்குறது மெயினே பார்த்தீங்கன்னா வந்து கேக் செய்கிறது, ஒரு கிரில் சிக்கன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வேணுன்றாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா 7, 8, 9, 10 இப்போ 14,000 rupees வந்து நிற்குது. இது பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எல்ஜி ஓவனு. அதனால் வந்து தூக்கி இல்லாமல் டிவி வாங்க வந்த எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 14,000 rupees போகுது. ஓகே, இவரையும் சேர்த்து பில்லு போட்டுடுறோம். செம்மையாக இருக்குது. இது எல்லாமே வந்து எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது போல இருக்குது. எல்லாமே சூடு பண்ணி தான் சாப்பிடணும் போல இருக்குது நான். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஒன்று வாங்க போயிட்டு 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும் போல இருக்குது. இப்போ டிவி வாங்கியாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லு போட்டுட்ருக்காங்க, ஐ திங்க் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்இடிக்கான பில்லு ப்ளஸ் ஓவனுக்கான பில்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம், ஏன்னா வந்து வீடியோலாம் எடுக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு 5,000 கிடச்சிது. அதை வச்சு நம்ம ஓவன் எல்ஜி ஓவன் இப்போலாம் கேட்டிருந்தாங்க, சரி லாஸ்ட்டாக வந்து வாங்கிட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி ஓவனில் எனக்கு ஒரு 300 மறுபடியும் வந்திருக்கு. அதை வச்சு ஒரு பிளெண்டர் வாங்கலாம்னு நினச்சோம், பட் இப்போ ஸ்டாக் இல்லைன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி கூடயே வந்து உள்ளே வந்து நிறையா வந்து செட் பண்ணிக்கலாம் போல இருக்குது, நம்ம என்னென்ன தேவைன்னு. சத்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ட்ரம் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயினாக வந்து ஏன் நான் சத்யா வந்தேன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வந்து நான் ஏற்கனவே வந்து வாஷிங் மிஷினு அப்புறம் வந்து ஏசி வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும், அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்தோம். அப்போவும் நான் நிறையா கம்பேர் பண்ணி தான் வாங்கினேன். நான் ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது ஏகப்பட்ட கடை ஏறி ஏறி இறங்குவேன். அப்படி ஏறி ஏறி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சத்யாவில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இப்போயும் சத்யா வந்தாச்சு. கம்பேர் பண்ணி பார்த்தேன், பெஸ்ட்டாகவே இருந்தது. நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5,000 to 2,000 கிட்ட கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம இங்கே வாங்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இந்த வீடியோ முடிச்சிடலாமா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். இதுக்கப்புறம் இவங்களை வெளில கூப்பிட்டு வந்தால் நமக்கு செலவு அதிகமாகினே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர்
கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, முடிஞ்சா உங்க என்னையே தப்பா சொல்லுவேன். ஓகே மறந்துட்டாங்க, ஓகே மறந்துட்டாங்களா? என் சேனல்ல, நம்ம சேனல்ல வந்து இவங்களுக்கே தெரியல, உங்களுக்கு கூட என் டைலாக் தெரியும் போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.